கடையநேரி கால்வாயின் கோரமுகம். தங்கள் உயிரை காத்துக்கொள்ள களத்தில் இறங்கிய 500க்கும் மேற்பட்ட கிராம மக்கள். சடையநேரி கால்வாயின் கோரமுகம். தங்கள் உயிரை காத்துக்கொள்ள களத்தில் இறங்கிய 500க்கும் மேற்பட்ட கிராம மக்கள். திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பு பலத்த கனமழையானது பெய்தது. இதனால் மாநாடு, வட்டன்விளை, பரமன்குறிச்சி, வெள்ளாளன் விளை, தண்டுப்பத்து, செட்டிவிளை, செட்டியாபத்து, மாணிக்கபுரம், மெஞ்ஞானபுரம் உள்ளடக்கிய கிராமங்களை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் இப்பகுதியில் வாழ்ந்து வரும் கிராம மக்கள் தற்போது வரை கடுமையான பாதிப்பை சந்தித்து வருகின்றனர். பல வீடுகளில் வெள்ளம் புகுந்து பலத்த சேதத்தை ஏற்படுத்தியது. மேலும் பல லட்சம் மதிப்புள்ள விளைபொருட்கள், தோட்டங்களில் கட்டப்பட்ட மாடு, ஆடு, கோழி ஆகியவனவும் உயிரிழந்தன. பல நாட்கள் நீர் சூழ்ந்திருந்தது. பால், குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கவில்லை. மின்சாரமும் தொலைத்தொடர்பும் துண்டிக்கப்பட்டது. பொதுமக்களை முற்றிலுமாக முடக்கியது. தற்போது மழை நின்ற பிறகும் கிராமங்களில் அதிக அளவு தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் என்ன செய்வது என்று தெரியாமல் மக்கள் குழம்பி நிற்கின்றனர். பின்னர் உடன்குடி பகுதியில் உள்ள சடையநேரி கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டதுதான் தண்ணீர் வரத்திற்கு காரணம் என பொதுமக்கள் கண்டுபிடித்தனர். இதை இப்படியே விட்டால் ஊரை நீரில் மூழ்கிவிடும் என்று அச்சப்பட்ட பொதுமக்கள் குளம் உடைப்பை சரி செய்யுமாறு அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் தங்கள் உயிரை தாங்களே காத்துக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் பொதுமக்களை சேர்த்து குளத்தின் உடைப்பை சரி செய்ய முடிவு செய்தனர். அதன்படி காலை ஊரில் உள்ள ஆண்கள், பெண்கள் மற்றும் சிறுவர்கள் என 300க்கும் மேற்பட்டோர் டிராக்டர், JCB உதவியுடன் மணல் மூட்டைகளை அடுக்கி சடையநேரி கால்வாயின் உடைப்பை சரி செய்யும் பணியை துவங்கினர். ஊருக்குள்ளலாம் தண்ணி வந்துருச்சு, நிறைய வீடு உழுந்துருச்சு. நாங்கள் வந்து இப்போ எங்கள் கவுன்சிலர்கிட்ட போய் சொன்னோம், வெள்ளாரங்க சிவநகரில் இருக்கிறவ வந்து சொன்னோம், எந்த முடிவுமே இதுவரை வந்து எங்களை பார்க்கவே வரல. நீங்களாம் இப்போ காலையில் வந்து சொல்கிறோம், எத்தனை பணம் கிடக்குதுன்னு கேட்குறான். அதனால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு எந்த முடிவும் யாருமே எதுவுமே எங்களுக்கு செய்யலை. கவர்மெண்ட் எங்களுக்கு எந்த உதவியுமே இன்னும் இதுவரை யாருமே வந்து பார்க்கல. அதனால் எங்களுக்கு ஏதாவது ஒரு வழிப்பு தந்து எங்களுக்கு இதுலேருந்து எங்களை தண்ணியை எல்லோரும் வந்திருக்கோம். நாங்கள் இந்த குளத்தில் வந்து மண் வெட்டி உங்களெல்லாம் செய்கிறோம். எல்லாம் ஏதாவது எங்களுக்கு ஒரு முடிவு தாங்க. என் பேர் வந்து பெல்சி, வெள்ளாளன் விளை. அப்போ வந்து எங்கள் ஊரில் வந்து இப்படி சடநீர் குளம் ஒடிஞ்சு நான் பார்த்து ஒரு வாரமாக நாங்கள் ஒரு வாரமாக தண்ணிக்குள்ளே தான் கிடக்கும் பார்த்துனுங்க. யாருமே வந்து எட்டியே பார்க்கல. ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டேங்காங்க, எதுவுமே செய்ய மாட்டேங்காங்க. இப்போ இந்த இப்போது அவ்வளோ துணி நனைஞ்சு போச்சு, ஒன்றுமே எடுக்கல. படிக்கிற சர்டிஃபிகேட் முதற்கொண்டு ட்ரெஸ்ஸு, பிள்ளைகளுக்கு கா புக்கு எல்லாமே எல்லாமே வேஸ்ட் ஆகி போச்சு. ஒன்றுமே நாங்கள் எடுக்கலை. அதில் வீடே தண்ணிக்குள்ளே, வீடை எல்லாமே தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டு. அதனால அதிகாரிகிட்ட சொன்னாலும் அதிகாரம் வந்து எதுவும் பார்க்க மாட்டேங்க, அவள் எதுவுமே ஆக்சன் எடுக்க மாட்டேக்காங்க, ஒன்றுமே எடுக்க மாட்டேக்காங்க. எங்களுக்கு இந்த துணியை கொடுத்துட்டு அடுத்த ட்ரெஸ்ஸுக்கு கூட எங்களுக்கு வழி இல்லை. அதுக்கு நீங்கள் ஏதாவது நீங்கள் இது பண்ணணும். கவர்மெண்ட் வந்து ஏதாவது கண்டிப்பாக இந்த தண்ணியை முதல் எங்களுக்கு இந்த தண்ணி நிற்பாட்டினா அதே போதும். ஆமாம், எங்களுக்கு வேறு ட்ரெஸ்ஸு எதுவுமே செய்யணும். இந்த தண்ணி முதல் நிற்பாட்டு சொல்லுங்கள், அதே போதும் எங்களுக்கு. நாங்கள் நிம்மதியாக இருப்போம். வீட்டில் வந்து இனிமேல் இருக்கவே முடியல. வீட்டில் சாப்பாடு செய்யாமல் எங்களுக்கு கோயிலில் தான் சாப்பாடு தந்துட்டுருக்காங்க, அதை தான் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி எங்கள் ஊரில் வந்து எல்லோரும் கூப்பிட்டாங்க, அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஏதாவது கண்டிப்பாக எங்களுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுங்க. இந்த தண்ணி நிற்பாட்டுறக்கு இது நிற்பாட்டினாலே எங்களுக்கு போதும். வேறு நீங்கள் ஒன்றுமே செய்யணும் செய்யண்டாம். தண்ணி தான் முதல்ல நிற்பாட்டணும். எல்லாரும் தண்ணிக்குள்ளே தான் நிற்கும், நாங்களே எல்லாரும் நிற்கும் தண்ணிக்குள்ளேன்னு சொல்கிறாங்க. ஆனால் கடைசியில் வந்து சேருது விளாட விலையில தான் அப்படின்னு சொல்கிறதுனால எங்களால் எதுவுமே பண்ண முடியல. நாங்கள் மேட்டுக்கும் போக முடியாது. எங்கள் பிள்ளைகள்லாம் எல்லாரும் அப்படி பையன்கள் எல்லாருமே இங்கேயே தான் நாலு நாளாக இங்கேயே தான் நின்றுட்டுருக்காங்க. அதனால் நாங்கள் எங்கள் பிள்ளைகளுடைய வருத்தத்தை நாங்கள் நினச்சி தான் நாங்கள் தாய்மாரும் இறங்கிடுவோம் அப்படி சொல்லிட்டு தான் இங்கே எல்லாருமே வந்திருக்கோம். ஐயா, நீங்கள் கண்டிப்பாக எங்களுடைய கோரிக்கை நீங்கள் ஏற்றுக்கொண்டு சீக்கிரம் வேகமாக வேலையை செய்யுங்க. அதாவது எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் பக்கத்தில் இருக்கிற எல்லா கிராமத்துக்கும் சேர்த்து தான் இந்த தண்ணி முங்கும். அதனால் நீங்கள் சீக்கிரம் நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் கொஞ்சம் பேர் முங்கினாலும் மீதி பேராவது காக்கப்படுவோம் அப்படின்னு நினச்சி தான் இங்கே வந்திருக்கோம். இந்த கவர்மெண்ட்லேருந்து ஒரு நடவடிக்கை கூட ஆக்ஷன் ஒன்றுமே என்ன எடுக்கலை. நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது முடிவு செய்யுங்க ஐயா. நாங்கள் இப்படியே தான் எப்படியா இருக்க முடியும், வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு எப்படி போக முடியும்? தெருவில் தான் நாங்கள் துணி இல்லாமல் கிடக்கோம் ஐயா. ஏதாவது செய்யுங்க அதுக்கு. அமைச்சர் யாருமே வந்து எட்டி பார்க்கல, கவுன்சிலர் வரல, யாருமே வரல. நான் தண்ணிக்குள்ளே கிடந்து தத்தளிக்கோம் நாங்கள் எல்லாருமே. தூத்துக்குடி மாவட்டம் மெஞ்ஞானபுரம் அருகில் உள்ள சடைநேரி குளம் கடந்த 18ஆம் தேதி அன்று இரவு உடைந்து விட்டது. இந்த உடைந்த குளத்திலிருந்து ஏராளமான வெள்ள நீர் வெளியேறி தண்டபத்து, வெள்ளாரன் விளை, வட்ட விளை,
அதே போன்று பரமன்குறிச்சி வரையிலும் இந்த பகுதியிலே செட்டியாபுத்து, அடப்பண்ணல்லூர், நங்கைமலி, வேப்பங்காடு போன்ற ஏராளமான ஊர்களில் சுமார் 200 மேற்பட்ட வீடுகள் மூழ்கக்கூடிய மூழ்கிய நிலையில் உள்ளன. அதே போல 20 மேற்பட்ட வீடுகள் இடிந்து விழுந்துள்ளன. கடந்த 18 தேதி குளம் உடைந்த பிறகு இன்று வரையிலும் அரசாங்கத்தின் தரப்பிலிருந்து பெரியளவில் யாரும் வரவில்லை. நேற்று நீர்வளத்துறையிலிருந்து வந்த அதிகாரிகள் அதை பார்வையிட்டு ஒரு சில சின்ன வேலைகளை மட்டும்தான் செய்தார்களே தவிர எதுவுமே செய்யவில்லை. மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதால் இன்று வெள்ளாரவிளை ஊர் மக்கள், வட்டவிளை ஊர் மக்கள், அரசர்பேட்டை ஊர் மக்கள் போன்ற ஊர் மக்களே வந்து இங்கே வந்து இந்த உடைந்த பகுதியை அடைக்கும் பணியில் நாங்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த நிலைமை தொடர்ந்தால் நாங்கள் வந்து ரொம்ப மோசமான விளைவுகளை வந்து வெள்ளத்தினால் சந்திக்க போகிறோம். எனவே அதுக்கு முன்னாடி அரசாங்கமே உடனடியாக தலையிட்டு நேரடியாக பேரிடர் மேலாண்மை குழுவை இங்கே அனுப்பி வச்சு உடைந்த இந்த சடைநீர் குளத்தினுடைய கரைகளை வந்து அடைக்கணும் அப்படிங்கிறதான் எங்களோட முதல் வேண்டுகோள். அதுக்கு பிறகு இந்த குளத்தை உடனே பலப்படுத்தணும், பலப்படுத்தி எங்களுக்கு வந்து ஒரு நிரந்தர கால்வாய் பாசனம் அமைச்சு தரணுங்கிறது தான் வேண்டுகோள். குணசீலன், உடன்குடி. தமிழகத்தில் கடந்த 5 நாட்களுக்கு முன்பாக பெய்த மிகப்பெரிய கனமழையால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டது. அதில் தூத்துக்குடி மாவட்டம், உடன்குடி ஒன்றியம், சடநேரி இருக்கக்கூடிய மஞ்சாபுரம் அருகே இருக்கக்கூடிய சடநேரி குளம் உடைந்து அதை சுற்றோட இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பரமன்குறிச்சி ஊராட்சி பகுதியிலும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. பரமன்குறிச்சியை சுற்றியுள்ள பரமன்குறிச்சி, கஸ்பா, முந்திரி தோட்டம், என்எஸ்கே தெரு, சிங்கராயபுரம், சியோன் நகர், வெள்ளானவளை மற்றும் குருநாதபுரம், மாநாடு போன்ற பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் உள்ள மக்கள் அன்றாட தேவைகளுக்காக தினசரி வந்து செல்லக்கூடிய ஒரு பகுதி பரமன்குறிச்சி ஆகும். அந்த தண்ணீரை பொறுத்தவரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மிகப்பெரிய மழை பெய்த காரணத்தினால் சடநீர் குளத்தில் இயற்கையாக அடைப்பு ஏற்பட்டு அந்த அடைப்பு பரமன்குறிச்சி பகுதியை எட்டி பார்த்திருக்கிறது. இதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடந்த 100 வருடங்களுக்கு முன்பாக இப்படி ஒரு மழை பெய்து இந்த பகுதியில் வெள்ளம் வந்ததாக முன்னோர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கே பார்க்கின்ற பொழுது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஓரளவு கஷ்டப்பட்டாலும் அவங்களுடைய அன்றாட வேலைகளை அவர்கள் செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பகுதியினுடைய மக்கள் அதை தமிழக அரசு எல்லோருக்கும் நிவாரண உதவி வழங்குவது போல இந்த பகுதி மக்களுக்கும் தமிழக அரசு நிவாரண உதவி வழங்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் சடநீரி கால்வாயை அடைப்பதற்கு வேண்டிய வழிமுகையும் தமிழக அரசு உடனடியாக ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என ஊர் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு போட்டுருவோம், இன்னைக்கு போட்டுருவோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்கூலில் நாளைக்கு பேர் கிடைக்கும். மாப்பிள்ள இந்த மாதிரி, இந்த மாதிரி மாப்பிள்ள கள்ளத்துக்கு எழுதி அடிச்சு பார்த்து அடிச்சு அப்புறம் அடிக்கிறேன்.